கைஸ் வெல்கம் டு ஜெய் விலாக். இங்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், என்னடா இவன் கையில் ஃபுட்டு வச்சுருக்கான், ஃபுட் ஃபுட்டு. இது ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம், வீடியோவில் போகலான்னு சொல்லுவேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபீட் பண்ணணும் சொல்லிட்டேன். அதுமாதிரி ஃபைட்டருக்குலாம் ஃபீட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி படக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் படக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப் ஃபுட்டு இது சரியாக தெரியுதான்னு தெரியல. இது வேணும் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப், அப்புறம் க்ரோத் ஆகும். உங்களோட ஃப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால க்ரோத் ஆகும், ஃபாஸ்ட்டு க்ரோத்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டிருக்கோம். இந்த ஃபுட்டு வாங்கி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வச்சுட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோல் ஃபிஷ்ஷும் கோல்டு ஃபிஷ்ஷும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷும், அப்புறம் மாலி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ், டைகர் ஃபிஷ்ஷும் ஃபீட் பண்ணணும், ஃபைட்டருக்கு ஃபீட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறமா எடுத்து போட்டுட்டு நான் ஃபீட் பண்ணிட்டேன் மீன் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போட்டு என்ன தான் திட்டாதீங்க சொல்லிட்டேன். உங்கள் ஃபிஷ்ஷுக்கு போடணும், அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஃபுட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போட்டோம், அப்புறம் இந்த ஃபுட்டு இருக்குது பார்த்திங்களா உங்களோட மாலி ஃப்ரைஸுக்கு, அப்புறம் கோல்டு ஃப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா நசுக்கி புசுக்கி நல்லா அப்படியே தூள் தூளாக்கி வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. அதோட வாய்க்கு ஏற்ற மாதிரி இதுவும் செட் ஆகும். அப்புறம் ஆண்டாயுவேன் தூ தூளை பண்ணி போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட வாய் அது வந்து ஃபுல்லாக முழுங்கிறது நல்லா கழித்து முழுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் தூள் தூளாக போட சொல்கிறேன். அப்படியே கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். எப்படி எந்த ஆங்கிளில் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சாப்பிடும். நீங்கள் நொறுக்கி போட்டாலும் அப்புறம் அப்டேட் போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோத் ஆகிறதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் நான் என்னென்ன சொன்னது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து கலர் கலராக இருக்கும். எத்தனை கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு அப்புறம் க்ரீன் மட்டும்தான், அதனால எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் தண்ணியும் படக்கூடாது, உங்களுக்கு இதெல்லாம் திரும்பி திரும்பி நான் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் உங்கள் டேங்கோடைய அந்த வாட்டர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கிறதா இது போடாதீங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் மாற்றிட்டு அப்புறமா இதை போடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மங்கலாயிட்டு உங்களுக்கு சேர்ந்துடும், அதுக்கு நான் போட்டு கேட்டேன் சொல்லிட்டேன். உங்கள் ஃபிஷ்ஷோட தண்ணி மட்டும் ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் மாற்றிட்டு இதை போடுவாங்க, கரெக்டாக செட் ஆகும். உங்கள் ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். ஃப்ரைஸுக்கெலாம் இதை போடலாம், மாலி எல்லாத்துக்கும் போடலாம், ஃபைட்டருக்கு போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் போட்டு பார்த்தீங்களா இதுக்கு போடலாம், ஷார்க்குக்கு போடலாமான்னு எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க. எனக்கு இதை பற்றிலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு எடுத்து நான் போடுறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைனீஸ் ஆர்டர் இது, ஃபுட்டை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்கள்.
மவுண்டன்னு பார்த்துக்கோங்க. இந்த நேம்ஸ்லாம் இதில் இருக்கும் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண முடியல, இப்படி பார்த்துக்கோங்க. எடுத்து போல ஓகே கைஸ், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நான் சொன்னதால கொஞ்சம் கொஞ்சம் தெரியல. இந்த வீடியோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பார்த்திலாம் உங்களுக்கு மோஸ்டாகவே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்ல வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பற்றி தெரிஞ்சா நீங்களும் வீடியோ கொடுக்கலாம் சொல்லிட்டு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மீனுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபீட் பண்ணோம், நல்லா வளர்ந்துடுச்சு, எல்லாமே வளர்ந்துடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு அதிசயம் சொல்ல வேண்டும், சின்ன ஃபிஷ் எல்லாமே இறந்துடுச்சு.